கடகராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அடியெடுத்து வைக்கப் போகும் உங்களுக்கு என்ன பலன்கள் நடக்கப் போகிறது என்பதை பார்ப்போம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து துறையிலும் இந்த ஆண்டு எவ்வாறு பலன் கிடைக்கும் என்பதை அறியலாம் கிரகங்களின் சிறப்பான பார்வையால் உங்கள் பொருளாதார வாழ்க்கை மகிழ்ச்சி தரும் வகையில் உதவும் ஆனால் உங்கள் உடல் ஆரோக்கியம் பாதிப்படையும் காரணத்தால் உங்கள் செல்வம் செலவாக கூடும் பொதுவாகவே உங்களுக்கு நேரம் கொஞ்சம் சாதகமானதாக காணக்கூடும் சில இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் உங்கள் குடும்பத்திலிருந்து விலகிச் செல்ல வேண்டியிருக்கும் சில நேரங்களில் குடும்பத்தில் நீங்கள் மகிழ்ச்சியை பெற இயலாது குடும்ப நபர்கள் உங்களுக்கு எதிராக செயல்பட வாய்ப்புண்டு திருமண வாழ்க்கையில் சனி மற்றும் குரு சாதாரண பலன் கிடைக்கும் சனி பகவான் உங்கள் ராசியில் ஏழாவது வீட்டில் ஆண்டு முழுவதும் அமர்ந்திருப்பார் உங்கள் கடின உழைப்பையும் முயற்சிகளையும் தொடர வேண்டும் பொருளாதார வாழ்க்கை பற்றி பேசும்போது இதற்கு இந்த ஆண்டு சாதாரணமாகவே மிகவும் நன்றாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் செலவு செய்யக்கூடும் இந்த நேரத்தில் உங்கள் மன அழுத்தமும் அதிகரிக்கும் எதிர்பாராத விதமாக நல்ல பொருளாதார லாபம் சம்பாதிக்க வாய்ப்பு கிடைக்கும் இதனால் உங்கள் செல்வத்தை அதிகமாக சேமிக்கலாம் இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கை துணைவியாருக்காக கொஞ்சம் செலவு செய்யக்கூடும் ஆனால் இதற்கு பிறகும் உங்கள் பொருளாதாரம் நன்றாக இருக்கும் கடக ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று படி உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இந்த ஆண்டு மிகவும் சவால்களை சவால்கள் வரக்கூடும் இந்த ஆண்டு தொடக்கத்தில் உங்களுக்கு மிகவும் நன்மையாக இருக்காது இதனுடவே உங்கள் ராசியின் ஏழாவது வீட்டில் இருக்கும் சனி பகவானின் பார்வை உங்கள் ராசியின் நான்காவது வீட்டில் இருக்கும் இதனால் உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி குறைவாக இருக்கும் இதனுடவே குடும்பத்தின் ஆதரவு பெறுவதிலும் உங்களுக்கு சிரமம் ஏற்படும் குடும்ப நபர்கள் உங்கள் மீது மகிழ்ச்சியற்றவராக காணக்கூடும் குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடும் ஆண்டின் தொடக்கத்தில் உங்களுக்கு சுமாராகத்தான் இருக்கும் ஏனென்றால் செவ்வாய் மற்றும் சனி பகவானின் பார்வை உங்களுக்கு சாதகமானதாக இல்லை இந்த நேரத்தில் குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சியானதாக இருக்காது உங்கள் இளைய உடன்பிறப்புடன் உங்கள் உறவு நன்றாக இருக்கும் இந்த ஆண்டு கலவையான முடிவுகள் தரக்கூடும் ஏனென்றால் இந்த ஆண்டு பல கிரகங்களின் மாற்றத்தின் பெயர்ச்சி நிலை உங்கள் திருமண வாழ்க்கையில் அழுத்தம் ஏற்படும் உங்கள் வாழ்க்கை துணவியாருடன் பயணத்தில் செல்ல திட்டமிடலாம் இந்த ஆண்டு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகும் ஏனென்றால் சனி இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் ராசியின் ஏழாவது வீட்டில் அமர்ந்திருப்பார் இந்த நேரத்தில் நீங்கள் சிறப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் இல்லையெனில் சிக்கல் அதிகரிக்கும் வாகனம் ஓட்டும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கிய பிரச்சினை வரக்கூடும் இந்த ஆண்டு உங்கள் தொழிலுக்கு ஏற்ப கலவையான பலன் கொண்டு வரும் பரிகாரம் வராகியை மனதார வணங்கி வழிபடவும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் மாதந்தோறும் வரும் சந்திராஷ்டம தினத்தில் மட்டும் சிறிது எச்சரிக்கையாக இருக்கவும்